மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. எத்தனை பிள்ளைகள் என்று பைபிளில்
தெய்வத்திற்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பிரியக்கூடாத ஒரு தொடர்பு ஏற்படுதா? இதே ஏரோக்கை பூமியிலே வைத்து வைத்துக் கொள்வது தேவனுடைய நீதிக்கு அது சரியாக வரவில்லை. ஆகையால் தேவன் அனுபவிப்பதை
கொண்டிருக்க நம்மை அவர்களே நடுவிலே எப்படி நிறுத்துகிறார், நம்மை சூழ்ந்து என்ன சாட்சியை நினைக்கிறார்கள். மேகம் போன்று இத்தனை திருவார சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு எண்ணி காரியமே தள்ளிவிட வேண்டும். ஒன்று பாரமான யாவற்றையும் தள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை ஆண்டவர் ரட்சித்து ஒரு போர்க்களத்தில் ஒரு ஓட்ட பந்தய களத்தில் நம்மை நிறுத்தி இருக்கின்றார். முன்னே நாம் பிசாசுடைய ஆட்களாக இருந்தோம், பிசாசு விருப்பங்களை செய்து கொண்டிருந்தோம், அவர் பார்வையிலேயே ஓடிக்கொண்டிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பிசாசோடும் அவன் தந்திரங்களோடும் அவனோடு கூட சேர்ந்த அத்தனை செயல்பாடுகளோடும் நாம் போராடுகிறவர்களாகவும் நம்ம ஒரு ஓட்டக்களத்தை ஓடுகிறவர்கள் காணப்படுகின்றோம். பவுல் சொல்லுகிறார் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை படிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாய அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடியே நம்ம ஒரு இடம் நினைக்கலாம். ஏசுகிட்டு ஏற்றுக்கொண்டா, யாருகளால் எடுத்தா, பசுத்தாக பெற்றா, கூட்டங்களுக்கு வந்தா, நம்ம வருமானத்தில் சோகத்தை கொண்டு சபையிலே குடிங்களுக்கு கொடுத்தா, நமக்கு ஒரு போராட்டமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரசிக்கப்படுதே அந்த நாளில் இருந்து நானும் நீங்களும் ஒரு ஓட்டக்கிழத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டிக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசுகள் நீதியின் கிரீடங்கள் மற்ற எல்லா பிரதிபலங்களும் தேவன் கொண்டு நமக்கு வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்வோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பாரத்தை தள்ள வேண்டும், பாவத்தை தள்ள வேண்டும். பாவம் எங்க நிற்கிறது? சுத்தி நெருங்கி நிற்கிறது. நம்ம போற இடமெல்லாம் பாவப்படாது, நம்ம போற இடமெல்லாம் பாவம் உண்டு. எங்கெல்லாம் நம்ம தங்கிடும் அங்கெல்லாம் பாவம் உண்டு. இந்த பாவத்தோடு நம்ம என்ன இடம் போராட்டம் உண்டு. பாவத்தை தள்ள வேண்டும், பாரத்தை பாவத்தை தள்ளி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய வேறுவிதமாக திருப்போம். அப்போ நம்முடைய ஆளுக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் பாதையிலே நம்ம பின்தங்கி விடுகிறோம். இயேசுவை பார்த்து நம்முடைய ஓட்டம் முடிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை, துவக்கிறவர்களால் முடிக்க வேண்டும். அவர் என்றைக்கு நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறாரோ அதுவரை நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே நான் சோர்ந்து போகாத முடிக்கு பாவிகளை தவறுகிறோருமாய் செய்யப்பட்ட இவ்விதமான சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரே நினைத்து அவருடைய முகத்தை பார்த்து நமக்கு நேர்மிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடுவோம். நமக்கு பந்தய பொருளை கொடுப்போம்.
கத்திருக்கின்ற அனுபவிக்கின்ற கொடுக்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் மனதை நாம் பெறுவோம். ஒரு வசனத்தை மட்டும் நான் படித்து முடிக்கின்றேன். ஐந்தாவது யாரும் பத்தாவசனத்தை படிக்கிறான். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, தீமைக்காவது, தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு, பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும், நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பண்டவத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பறை